शहर की तरह उतर रहा है बेख्याली गाइस अपना पाद ओली வந்துட்டோம் பாद பாத்தீங்களா don't tell me don't tell me why no you won't say my good morning guys so இப்போ டைம் என்ன ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா காலைல 8:50 ஆகுது and இப்பதான் எந்திரிச்சியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் சீக்கிரமாக காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அண்ட் இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது ஐடியா இல்லை. அண்ட் இன்னைக்கு ஒர்க் வேறு இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஷேவிங் பண்ணலாம். மொத்தம் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஷேவ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பெரிய தாடிக்காரன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு இதெல்லாம் ஷேவ் பண்ணி கொஞ்சம் அப்படியே க்ளீனாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு. ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் நம்ம கண்டென்ட். ஸோ அதான் இங்கே பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம் என்ன பண்ண போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா சேவ் பண்ணலாம். அதான் நான் பிச்சு இருக்கேன். அப்படி ஷேவ் பண்ணுவீங்க ஏன் எப்படா தெரியும் அப்பாடி ஷேவ் பண்ணா தெரியும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா எப்படி தெரியும்? ஒரு கவுண்டர் கொடுக்குறேன். இவ்வளவு கேவலமான கவுண்டர் நான் வாழ்க்கையில பார்த்து இப்படி கைய வச்சு காமி பெரிய பட்ஜெட் தான். என்ன பண்ண அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் சானிடைசர்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் அதெல்லாம் இருக்கா? ஃபஸ்ட் இந்த கையை வந்து இதில் வச்சு ரொம்ப அழுக்காக தான் இருக்கு. நீங்கள் வந்து அதுன்னு வாங்கி எடுத்துருக்காது. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படி பண்ணிக்கிட்டேன் வெள்ள முடி வராமல் இருந்தால் சரிதான். வாழ்க்கையில 6 மாசத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் சோப்பு வச்சு சேவ் பண்றேன். லாக்டவுன் அட்ராசிட்டிஸ் சாதனை இதெல்லாம் ஒரு கண்டென்ட் சொல்லி போடுறேன் அப்படின்னு. என்ன பண்றதுங்க? வெளியே போக முடியல, வீட்டுக்குள்ள போக முடியல. வீட்டுக்குள்ள போக முடியல, வீட்டுக்கு வெளியில போக முடியல. இதோட ஜிபே மொத்த ஸ்டைல்ல நான் இப்ப சேவ் பண்ண போறேன். அதாவது அது ஸ்டைலே கிடையாது, எல்லாம் முழுக்க முழுக்குன்னு இருக்கதான் செய்யும். இப்ப இதான் நம்ம பண்ண போறோம் பாத்துக்கிட்டீங்கன்னா. இதெல்லாம் ஒரு ஸ்டைலா? நீங்கள் எப்போவுமே வந்து ஷேவிங் பண்ணும்போது இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், ஆனால் நம்ம வாஸ்து சாஸ்திரப்படி இங்கே தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படி மாட்டேங்கிறது. ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய தாடியோட வளர்ச்சி வந்து இந்த பக்கம் அதிகமாக இருக்கும். டாபக் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் வந்து சொன்னார். வேறு யாராவது இருக்காங்களான்னு தெரில. தெரியும் நீங்க என்ன யாரு தான் அப்படி யோசிக்கலாம், ஆனா நான் தான். என்ன பண்றதுக்கு, மொத்தமா சேவ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. ஒரு 6 மாசம் சீரியஸ், நான் லாஸ்ட் 6 மாசம் நான் ஷேவே பண்ணல. அன்பிலேயே யார் ஓகே பரவாயில்ல. இந்த லுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.
சிரிப்பா இருந்துச்சு. பிகாஸ் லைக் நான் இந்த மாதிரி பார்த்தேன் கிடையாது என்ன. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். யா உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லைன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஏன்டா இப்படி பண்ண, நல்லா இருந்தா இவனை இப்படி பண்ணிக்கிட்டீரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.